பிப்ரவரி 17 இன்றைய புனிதர். மரியாயின் ஊழியர் சபையை நிறுவிய 7 புனிதர்கள். 1233 1231 ஆண்டிலே இத்தாலிய நாட்டில் பிளாரன்ஸ் நகரில் பக்தியுள்ள 7 வாலிபர்கள் வசித்து வந்தனர். இவர்கள் தேவதாய் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். மாதாவுக்கு தோத்திரமாக தொடங்கப்பட்டிருந்த ஒரு சபையில் இவர்கள் சேர்ந்திருந்தார்கள். அதே ஆண்டில் ஆகஸ்ட் 15 நாளன்று, அதாவது மாதா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாளில், தேவதாய் அவர்களுக்கு தோன்றினாள். அவர்கள் உலகத்தை விட்டு விலகி அவளது சேவைக்கு தங்களை கையளிக்க வேண்டும் என்று தேவதாய் விரும்பி கேட்டுக்கொண்டாள். பிளாரன்ஸ் நகருக்கு அருகிலுள்ள கமார்சியா என்னும் இடத்திற்கு அவர்கள் சென்றனர். பின்னர் பிளாரன்ஸ் நகருக்கு அருகிலிருந்த மோந்தே செனாரியோ என்னும் இடத்துக்கு சென்று ஒரு புதிய சன்னியாச சபையை தொடங்கினார்கள். தேவதாயின் 7 வியாகுலங்கள் மீது சன்னியாசிகள் பக்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த பக்தியை மக்களிடையே பரப்ப வேண்டும். இது இவர்களது முக்கிய நோக்கம். அவர்களது உடை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவதாயே காட்டினாள். இவர்கள் வீடு வீடாக போய் தர்மம் கேட்பார்கள். ஒருமுறை இவர்கள் தர்மம் எடுத்துக்கொண்டு செல்கையில் கூட்டமாய் நின்ற சில சிறுவர்கள், மரியாயின் ஊழியர்களே என இவர்களை அழைத்தனர். அந்த சிறுவர்களின் மத்தியில் பிலிப்பெனிசி என்ற சிறுவனும் இருந்தான். இவர் பின்பு புனிதரானார். சிந்தனை: அன்னையின் வியாகுலங்கள் மீது நம்மிடம் அனுதாபம் இருக்க வேண்டும். அவற்றை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அற்ப பாவத்தையும் விளக்கும் வரத்தை கேட்போம். ஜெபம்: வியாகுலமும் நேசமும் இறுக்கமும் உள்ள மாதாவே, நாங்கள் அற்ப பாவத்தையும் விளக்கும் வரம் பெற்றுத்தாரும். ஆமீன்.